வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களோட பேன் கார்டில் உள்ள கரெக்ஷனை எப்படி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறது உதாரணத்துக்கு உங்கள் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இல்லைல்ல உங்கள் அட்ரெஸ்ஸு ஏதாச்சும் ஒன்று தவறுதலாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகாமல் இருக்கும் நேம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும் அப்படி மிஸ் மேட்சாக இருக்கிற பேன் கார்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் மூலியமாக பேன் கார்டு ரிலவெண்ட்டான சர்வீஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேவெண்டான சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் மெடிக்கல் பில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் ஐடி சர்வீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸு ஆதார் சர்வீஸ் பல விதமான சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பேன் கார்டு சர்வீஸு தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் அந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படி இல்லை நீங்கள் புதுசாக ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் இந்த பேஜ் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த பேஜுக்குள்ளே வந்திருக்கிற கீழே அப்படியே ஸ்கூடன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் பேன் கார்டும் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டல் இப்படி தான் இருக்கும் பேன் சர்வீஸ் போர்ட்டலுன்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அப்படி கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் பேன் கார்டு டீடெயிலுன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலியமாக நீங்கள் செல்லெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் மூணுக்கான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் சேஞ்ச் கரெக்ஷன் பேன் கார்டு டீட்டெயில் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டோட டீடே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போது அதுக்கான பேஜ் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் அதாவது வந்து பேப்பர் டாக்குமெண்ட்டு அனுப்ப போறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மூலியமாக அப்ளை பண்ண போகிறாங்களா கேட்டிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மூலயமா தான் அப்ளை பண்ண போறேன் டிஜிட்டல்கிற கிளிக் பண்ணிருக்கேன் கிளிக் பண்ணியிருக்கேன் ஆதார் பேஸ் இகேஒய்சி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க உங்கள் பேன் கார்டை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டும் வேணும் இ பேன் கார்டும் வேணுமான்னு கேட்டுருக்காங்க வேணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படி இல்லை இ பேன் கார்டு மட்டும் உங்களுக்கு போதும் ஜஸ்ட் வந்து பார்த்தா என்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேன் கார்டை இதில் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜஸ்ட் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு விதமாக ஸ்டெப் மூலிமா உங்களோட நேமை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீடெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நாலு ஸ்டெப் மூலியமாக ஈஸியாகவே உங்கள் பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயிலில் உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க லாஸ்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோடய ஃபாதர் நேம் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்து அதுக்கப்புறம் மிடில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம் அப்படியே எம்டியாக விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு பாலகிருஷ்ணன் ஸ்பேஸ் எஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இந்த மாதிரி தான் உங்கள் நேம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்கோங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிடியில் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் ஆப்ஷன் தான் கொடுக்குன்னா கொடுக்கலாம் எல்லாம் வெட்டுலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டில் ஃபாதர் நேம் வேணுமா மதர் நேம் வேண்டுமான்னு கேட்டிருக்கேங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க உங்கள் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்டர் கேட்டிருக்காங்க அதையும் செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்ட் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேட்டுருங்க இது எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதனால் ஆதாரில் இருக்கும் அட்ரஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாவது ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணிப்பாங்க ஜஸ்ட் வந்து டிக் மார்க் மட்டும் டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணி முடிச்சு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க இப்போ என்னோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க போட்டோ சிக்னேச்சர் மிஸ் மேட்சா இருக்கான்னு கேட்டிருப்பாங்க இருந்தா வந்து டிக் மார்க்க வச்சுக்கோங்க அப்படி இல்ல டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இதில் உங்க நேம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் ஒன்றுங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ப்ளேஸ் இதில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே வந்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற ஸ்டெப்பில் வந்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இன் நேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் நேம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் தான் பண்ணுறேன் ஜஸ்ட் கரெக்ஷன் நேம் கொடுத்துட்றேன் கொடுத்து முடிச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதே அதுலேயும் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம் மூணாவது டாக்குமெண்ட் டேட்டா ஆஃப் பர்த்துக்கும் ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிற ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஃபாதர் நேமு சேஞ்ச் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க்லாம் கொடுத்துருந்தேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க உங்களோட அப்பாவோட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்கள் ஃபாதர் நேமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய அப்படின்னு கேட்பீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டெப்பை கிளிக் பண்ணி நம்ம ஒரு டேட்டா ஃபில் பண்ண தெரியுமா அந்த ஸ்டெப்புக்குள்ள நீங்க வந்துருங்க ஜஸ்ட் நீங்க பேக் ஸ்டெப்புங்கிறத கொடுத்து நான் டீடைல் பண்ணோம் பண்ணி இந்த காலத்துக்குள்ள வந்துருங்க வந்து முடிச்சு நேம் கிட்ட டிக் மார்க் கொடுத்துக்கும் போது டிக் மார்க்கை நீங்க எடுத்து விட்டுருங்க எடுத்து வந்து அப்புறம் கீழே அப்படியே ஸ்கோன் பண்ணிட்டே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வரும் செக் பண்ணி பார்த்து திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் டீட்டெயில் வரும் இல்ல உங்க போட்டோ சிக்னேச்சர் மிஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா டிக் கொடுங்க இல்லன்னா அதையும் எடுத்துருங்க எடுத்து முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க கொடுத்தீங்க லாஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் ஸ்டெப் போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம்குள்ள காலத்தை இப்போ காணாமல் பார்த்தீங்களா எடுத்துட்டாங்க இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவசியம் கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டோட காப்பி இந்த ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் இதுக்கு முந்தின ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு டாக்குமெண்ட்னு செலக்ட் பண்ணியிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்க ரெண்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்று உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டோட காப்பி அப்லோட் பண்ண போறீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் தானாகவே செலக்ட் ஆகிருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க உங்கள் பேன் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் நான் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோ பேன் கார்டு தானே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஆதார் கார்டை என்ன பண்ணனும் அப்படிச்சு நெக்ஸ்ட் எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வரும் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி மூலியமாக வெரிஃபை பண்ணி இ வெரிஃபை பண்ணிடலாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் உங்கள் பேன் கார்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஐடென்டிட்டிக்கு என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்க அட்ரஸ்க்கு என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்க டேட் ஆஃப் பர்த்கு என்ன ப்ரூஃப் கொடுத்திருக்கீங்க உங்க பேன் கார்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஏழு ரூபா கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இந்த பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இ வெரிஃபை பண்ண முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கே பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுக்கான அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போயிடும் இந்த பேமெண்ட்டுக்குள்ள பேஜில் வந்துடுச்சு இல்லை உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி கொடுத்து இந்த டெஸ்க் பில் டெஸ்க்குங்கிறத கிளிக் பண்ணி பேமெண்ட் கன்ஃபார்ம் பேமெண்ட்டுங்கிறது கொடுத்துருங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஆறுரூவா தொண்ணூறு பைசா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் நம்பர்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெக்குள்ளே போயிருங்க போனதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மூலியமா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லாத யூபிஐ மூலியமாக எதுனால மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஈஸியாகவே பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் வச்சு இந்த பார்த்தீங்கன்னா ஓடிபி மூலியமாக இகேஒயசி பண்ணுவாங்க அது மூலிமா உங்கள் ஆதார் கார்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த இ ஒய்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து முடிச்சிருங்க முடிச்சதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்கள் புது பேன் கார்டு உங்கள் கைக்கு வந்துடும்